ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவிஷ் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜட வில்லியில் சென்டராக வைக்கிற அந்த பேட்ச் ஒர்க் எப்படி ரெடி நம்மளே வீட்டில் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் இல்லை பியர்ல்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இப்போ ஒரு கேன்வாஷ் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நார்மலாக எல்லா கடையிலையும் கிடைக்குது. குல்லிங்க்கு பதிலாக இப்போ இதில் தான் வந்து நம்ம ஸ்டெப் ஆர்ட் செய்கிறோம் சில்க் த்ரெட்டுக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மலாக கார்ட்போர்ட்ஸு, வீட்டில் இருக்க கார்ட்போர்ட்ஸு, க்ரீட்டிங் கார்ட்ஸு, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேன்வாஷ் இருக்கு இல்லையா, நம்ம பிளவுசஸ் சுடிதார்ஸ்க்கு யூஸ் பண்ணுற கேன்வாஷ் ஷீட்டு, அந்த மாதிரி உள்ளதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்மளோட டெக்கரேஷன்ஸ் கார்ட்டுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி லைன் ஸ்டோன்ஸு. இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய மெட்டீரியல் இருக்குது, கோல்டன் கலரு, அப்புறம் இதில் ஒரு பிங்க் கலர் வச்சுருக்கேன். இதில் என்னென்ன வேணுமோ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டிலேருந்து பார்க்கலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நான் ஒரு இந்த கேன்வாஷில் எந்த லென்த்துக்கு வேணுமோ, நான் இப்போ ஒரு சின்ன பில்லி தான் பண்ண போகிறேன், ஸோ ஓரளவுக்கு ஒரு லென்த்துக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த கம் தான் நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுறோம். இப்போது இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் ஸ்பாட்டுக்கே வந்து நீங்கள் இந்த கம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ரெண்டு பார்ட்டாக இருக்கும். ஒன்று வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், இன்னொரு பார்ட் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நீங்கள் இந்த ஷைனிங் பார்ட்லேயே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கொஞ்சமாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கம் அப்ளை பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் அதிகமாகவே கம் அப்ளை பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இதை சென்டராக வச்சு லைட்டாக இப்படி புஷ்அப் பண்ணிங்க அப்படின்னாலே அதில் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக உங்களுக்கு க்ளூ வந்து அப்ளை ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் க்ளூ போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இதை சுற்றி ஏதாவது ஒரு கோல்டு செயினோ இல்லை பிங்க் கலர், என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சுற்றி நான் வந்து ஒரு கோல்டன் கலர் கொடுத்துட்டு போகிறேன். இப்போ அதுக்கு வந்து ஒரு க்ளூ கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் க்ளூ வந்து அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதில் வந்து இந்த மாதிரி அந்த லென்த்து எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வச்சுக்கிட்டு நான் கட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு லைன்ஸ் செயின் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நான் இப்போ ஒரு பிங்க் கலர் யூஸ் பண்ணுறேன். ஏன் பிங்க் கலர்னால் நான் இப்போ இதை வந்து ஒரு மல்லிகைப்பூ பில்லைக்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்துட்டு நான் ஒரு பிங்க் கலர், இந்த ஸ்டோன்ஸ் வந்து நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டோன் கூட நம்மளுக்கு மார்க்கெட்டில் நிறைய ஷேப்பில் வந்து அவைலபிள் இருக்குது. திலகம் ஷேப், ரவுண்ட் ஷேப்பு, தாமரைப்பூ மாதிரி கூட ஒரு மூணு தான் வர்ற மாதிரி உள்ளது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு வச்சுக்கிட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயும் ஒரு லைன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு லைன் கூட வைக்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சிம்பிள் பேட்ச் ஒர்க் வந்து ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த இதை இப்படியே கொஞ்சம் டைம் ட்ரை பண்ண விட்டுறலாம். விட்டதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சுற்றியிலும் இருக்கிற ரிமைனிங் போர்ஷனை கட் பண்ணிட்டால் நம்மளுக்கு ஒரு பேட்ச் ஒர்க் வந்து ரெடி ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ரெண்டு டைப்பில் வந்து பேட்ச் செஞ்சு வச்சுருக்கேன்.
இப்போ இதுக்கு ரிமைனிங் போர்ஷன்ஸை வந்து நம்ம ஒரு சிசர் வச்சு ட்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நார்மலாக நம்ம பிளவுசஸ் சுடிதார்ஸில் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதை வந்து நான் ஃப்ளவர் வாகைக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு பீஸ் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பிஎல் வச்சு. இதில் நீங்கள் எந்த ஷேப்ஸ் வேணாலும் நம்ம கொண்டு வர முடியும், நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு நம்ம செஞ்சுக்கலாம். இதை வெளியே மார்க்கெட்டில் வாங்கினீங்கன்னா மோர் தென் 50 ருபீஸ் வரும். ஸோ நீங்கள் வீட்டிலே செய்யும்போது இந்த 50 ருபீஸ்லேயே மோர் தென் 10 to 20 pieces வந்து பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான பேட்ச் ஒர்க் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.